தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்தடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒருவர் பொது தொல்லை கொடுத்தால் என்ன செய்வது. ஸோ பொது தொல்லை அப்படின்னு என்ன சொல்ல வரோன்னா, பப்ளிக் நியூசன்ஸ். ஸோ பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான அஃபென்ஸ் செஞ்சவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ காமனாக ஒரு நியூசன்ஸ் நடக்குது, அது எக்ஸிக்யூட்டிவ் நியூசன்ஸாக இருந்தால் ஓகே, பட் இதனால் வந்து ஒரு பொதுச்சேதம் வந்து ஒரு உண்டாக்கப்படுது. அப்படிம்போது அந்த பொதுச்சேதம் யார் உண்டு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அந்த கைது செய்கிறதுக்கான செக்ஷன் இந்தியன் பீனல் கோட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 268. இந்த 268 மூலயமா பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்ற வழக்கு தொடரலாம். இதில் ரெண்டு விஷயமான வழக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ், அண்ட் தென் வந்து ப்ரைவேட் நியூசன்ஸ். இந்த பப்ளிக் நியூசன்ஸில் என்ன, ஸோ எ பர்சன் இஸ் கில்ட்டி ஆஃப் எ பப்ளிக் நியூசன்ஸ். ஒரு பர்சன் வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக பண்ணியிருக்காருன்றது ஊர்ஜிகமாக தெரிய வருது. எப்படி தெரிய வருது, சில ஆதாரங்கள் இருக்குது. அவர் வந்து பொதுச்சேதம் பண்ணியிருக்கார், பப்ளிக்கில் வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை போலீஸ் வந்து பார்வையிட்டிருக்கார், இல்லை ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்துருக்கார். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவரை கையங்கலவமாக அரெஸ்ட் பண்ணுறார், அதுக்கான ஆதாரம் வச்சுருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக். ஸோ என்னெல்லாம் வந்து பப்ளிக் தவறுகள் நடக்குது, ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதோ ஒரு எங்கேஜ்மெண்ட், ஒரு நான் ஒரு குரூப்பை வந்து ஒரு எங்கேஜ் பண்ணி ஒரு நடக்கக்கூடிய ஒரு சின்ன கலவரமாக இருக்கட்டும். ஸோ ஒரு எந்த ஒரு இதுவே இல்லாமல் ஒரு போராட்டம் ஜெனியூனாக நடக்கிறதுல கூட யாரோ ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து தவறுதலாக கலவரத்தை உண்டு பண்ண பார்ப்பாங்க. அதனால் ஒரு பொதுச்சேதம் உண்டானாலும் சரி, இல்லை யாரோ இன்ஜூரி ஆனாலும் சரி, இல்லை ஒரு டேஞ்சர் அனாயன்ஸ் சம்பவம் நடந்தாலும் சரி, இந்த விஷயத்துக்காக அவங்கள வந்து நம்ம பொதுச்சேதம் பண்ண குற்றத்தினால அரெஸ்ட் பண்ண முடியும், ஒரு போலீஸ் அதிகாரி, பொது ஊழியர். ஸோ இதுதான் வந்து ஒரு நெசசரி இந்த பப்ளிக் நியூசன்ஸ்க்கு. ஓகே, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு இப்போ கார்ப்பரேஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க, அந்த விஷயத்தினால ஒரு டேஞ்சர் சம்பவம் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதுவுமே நம்ம ஒரு வழக்காக வந்து தொடர முடியும். ஏன்னா ஒரு பப்ளிக்கில் ஒரு பள்ளம் நோண்டியிருந்தால் அதை சுற்றி வந்து ஒரு பேனர் வச்சுருக்கணும், ஒரு இண்டிகேஷன் வச்சுருக்கணும், நமக்கு வந்து டேக் டைவர்ஷன்ற ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கணும். ஸோ இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலும் கூட அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக ஃபைல் பண்ணப்படும். இதுக்கப்புறம் சில வழக்குகள்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுவும் ஒரு கேஸாக. ஏன்னா ஒரு நபர் மேலே நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா அந்த குற்றம் எதை சார்ந்தது, என்ன இன்டென்ஸ், என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டது, ஸோ இது மாதிரி பல்வேறு கோணத்தில் அது ஆராய்ந்து இன்வெஸ்டிகேஷனில் அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே அவர் மேலே போடப்படும் ஒரு வழக்கில். அப்போது இந்த ஒருத்தர் வந்து தவறு செய்யும் போது அதில் பப்ளிக் நியூசன்ஸும் அடங்கி இருக்குன்னா இதுவும் ஒரு வழக்காக பதிவு செய்யப்படும். ஸோ 268. இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் நியூசன்ஸ் சொல்லப்படும், அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் நியூசன்ஸ். ஸோ நம்ம பப்ளிக் நியூசன்ஸை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன், இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரைவேட் நியூசன்ஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்கள் நெய்பர், உங்கள் பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை, அப்போது அவங்க வந்து ஏதோ ஒரு நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு தண்ணியை வந்து ஒரு தட் மீன்ஸ் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, அதை வந்து கவனிக்க மாட்டேன்றாங்க, உங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஸோ அவங்களால உங்களுக்கு தொல்லைகள் வருது. ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயம் அனாயன்ஸ் வந்து நடக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட ஒரு இந்த செக்ஷனில் வந்து கேஸ் ரைஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியாது, அதாவது ப்ரைவேட் நியூசன்ஸ். ஏன்னா இது வந்து பொதுச்சேதம் வந்து உண்டாகலை, இந்த பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படலை, ஒரு தனிநபருக்கும் இன்னொரு தனிநபருக்கும் உண்டாகிற பிரச்சனை. அப்போ ரெண்டு நபர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது பொது பிரச்சனையாக எடுத்துக்க முடியாது. ஆனால் பட் இதே செக்ஷனில் ப்ரைவேட் நியூசன்ஸாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன், பப்ளிக் நியூசன்ஸில் யார் கில்ட்டி பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, இல்லீகலாக ஏதாவது ஒரு அன்லாஃபுல் மேனரில் ஏதாவது ஒரு விஷயம் இன்ஜூரி பண்ணாலும் சரி, டேஞ்சர் அனாயன்ஸ் டு பப்ளிக், பப்ளிக் ஜென்ரலுக்கு ஆக்குபை பண்ணுறது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ரோடை வழியும் வரைச்சி அது மூலிமா டிராஃபிக் ஜாம் பண்ணாலும் சரி, நிறைய விஷயங்கள், இது எல்லாமே பொது சேதம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே யாருக்கு ஒரு தேவையில்லாமல் அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுமே ஒரு தொல்லை தான். ஸோ டோட்டலாக இதை வந்து நீங்கள் என்ன ஒரு பொது தொல்லை இருந்தாலும் அதுக்கு வந்து வழக்கு தொடரலாம் செக்ஷன் 268.
ஸோ நான் இன்றைக்கி கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புதுசாக இன்றைக்கி ஒரு தகவலை தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த தென் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடையும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.